Good morning. Next example 1.6. Find the rank of 3 cross 3 matrix. First row 1, 2, 3. Second row 2, 3, 4. Third row 3, 5, 7. Okay, wow. Now rank of the first row. First element is numbers. Any numbers. Okay, we will do triangle shape 0. Okay, va panga par triangle potrukranga par okay va appa 2 3 5 idu vandu nam enna pannum 0 kondu varom adukaga nam enna venalum pannalam row 1 row 2 la minus pannalam row 2 change pannalam endha numbers venalum multiply pannalam okay va ipa first one la andha round potrukanga par appa row 1 la first element la numbers irukku okay va ipa second one par indha 2 3 idu rendi nam enna pandrom 0 kondu varom okay adhu kena panirukom bar r2 la r2 minus 2 r1 adutathu r3 la bar r3 minus 3 r1 rendayum minus panna namakku enna answer varudhu bar 1 2 3 0 minus 1 minus 2 second row third row la 0 minus 1 minus 2 abingiradhu varudha ipo adutathu nam enna pannom indha minus 1 abingira indha edathila 0 varanum அதுக்காக என்ன பண்றோம் r3 ல r3 minus r2 r3 ல இருந்து r2 வை நம்ம மைனஸ் பண்றோம் ஓகேவா அப்ப மைனஸ் பண்ணா நமக்கு என்ன டம் வருது r3 ல எல்லாமே 0 0 னு வருதா அப்ப எத்தனை நான் ஜீரோ வருது ஃபர்ஸ்ட் 1 ரோ 1 ரோ 2 ரெண்டு நான் ஜீரோ மட்டும் தான் இருக்கு ஒரு டம் என்னவா இருக்கு கடைசி டம் எல்லாமே 0 வருதா அப்ப ரெண்டு நான் ஜீரோ இருக்கனால ரேங்க் வந்து என்னவா இருக்கும் 2 ஆ இருக்கும் ஓகேவா இதே மாதிரி எக்ஸாம்பிள் 1.7 1.8 ஓகேவா இதே மாதிரி ட்ரை பண்ணி ஈஸியா தான் இருக்கும் நெக்ஸ்ட் நாம நெக்ஸ்ட் எக்சர்சைஸ் பர் 1.1 ல பர் ஃபைண்ட் தி ரேங்க் ஆஃப் ஈச் ஆஃப் தி ஃபாலோயிங் மேட்ரிசஸ் ஓகேவா அப்ப ஃபர்ஸ்ட் ஒன்ல ரேங்க் கண்டுபிடிக்கிறோம் இது ரெண்டு மெத்தட்ல எதை வேணாலும் ஒரு மெத்தட் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் மைனர் மெத்தட் யூஸ் பண்ணிக்கலாம் இல்ல ரிடக்ஷன் மெத்தட் இருக்குல்ல அந்த மாதிரியும் நம்ம யூஸ் பண்ணி போட்டுக்கலாம் ஓகே இதில் மொத்தம் 8 சம் இருக்கும் ஃபஸ்ட்டு சம்மர் ஓகேவா நான் அப்படியே ஆன்சர் மட்டும் போட்டிருப்பேன் கொஷின் வந்து புக்கில் பார்த்துக்கோங்க லெட் ஏ ஈக்குவல் டு 5 6 7 8 அப்போ 5 × 8 = 40 7 × 6 ஓகேவா அப்போ 7 × 6 = 42 அப்போ 40 − 42 அப்படிங்கும்போது என்ன வரும் −2 ஓகேவா அப்போ −2 அப்படிங்கும்போது என்ன வருது 2 × 2 அப்படிங்கிறது நான் ஜீரோவா அப்போ நான் ஜீரோனா அது ரேங்க் வந்து என்னவா இருக்கும் 2 இருக்கும் ஓகேவா நெக்ஸ்ட்டு அடுத்தது பர் செகண்ட் ஒன் பர் லெட் ஏ ஈக்குவல் டு 1 − 1 − 3 − 6 ஓகேவா இப்போ இதே மாதிரி 2 × 2 மேட்ரிக்ஸ் எடுத்து வரோம் 1 − 6 − 6 3 × −1 − ஃபார்முலாவில் ஒரு மைனஸ் இருக்குது அப்போ +3 ஓகேவா அப்போ ரெண்டையும் மைனஸ் பண்ணால் −3 அப்போ இது வந்து என்னது நாட் ஈக்குவல் டு 0 அப்போ ரோ ஆஃப் ஏ அப்படிங்கும்போது ரேங்க் எத்தனை வரும் 2 ஏன்னா நான் ஜீரோவா 2 × 2 நெக்ஸ்ட் அடுத்தது தேர்ட் ஒன் பர் ஏ ஈக்குவல் டு 1 4 2 8 அப்போ 2 × 2 மேட்ரிக்ஸ் போட்டால் 1 × 8 8 2 × 4 8 அப்போ ரெண்டையும் மைனஸ் பண்ணால் 0 அப்போ 0 0 வந்ததுனால என்ன வரணும் ரேங்க் வந்து அது அப்போ ரேங்க் என்னவாக இருக்கும் 1 இருக்கும் ஓகேவா அடுத்தது ஃபிஃப்த் ஒன் முதல்ல போட்டுற நம்பர் ஒரு 3 × 3 மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்களா −1 2 − 2 −4 − 3 − 4 தேர்ட் ரோவில் −2 − 4 − 4 ஓகேவா இப்போ இது நம்ம என்ன பண்ணோம் மேட்ரிக்ஸ் கண்டுபிடிப்போமா 3 × 3 எப்படி போடுவோம் இப்போ −1 இருக்குன்னா இதுக்கு நேராக இருக்கிற காலமும் ரோவும் கேன்சல் பண்ணிட்டா என்ன வரும் 12 − 16 அதே மாதிரி அடுத்தது −2 இதுக்கு நேராக இருக்கிற ரோவும் காலத்தையும் கேன்சல் பண்ணால் −16 + 8 அதே மாதிரி தேர்ட் ஒன் −2 × +± அப்போ இங்கே என்ன வரும் 16 − 6 ஓகேவா அப்போ இது எல்லாத்தையும் கேன்சல் பண்ணிட்டோமா நமக்கு என்ன வரும் −1 − 4 + 4 −2 − 8 + 16 −2 = 10 − 20 அப்போ 0 வருதா அப்போ 0 வருதுன்னா இது என்னது 3 × 3 ரேங்க் 3 கிடையாது அடுத்து என்ன பண்ணோம் ஆர்டர் 2 வரும் ஓகேவா இப்போ இதில் எத்தனை 2 × 2 வேணாலும் எடுத்துக்கலாம்
ஓகேவா அதில் எல்லா டேர்ம்லேயும் ஜீரோ வந்தால் தான் ஓகேவா நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு போகணும். ஏதாவது ஒரு டேர்மில் விட நம்பர் வந்தால் என்ன பண்ணோம் அதோட நிறுத்திக்கிறோம் ஓகேவா. அப்போ இதில் எது நம்பர் வருதுங்கிறத செக் பண்ணலாம். எந்த 2x2 வேணாலும் எடுத்துக்கலாம் ஓகேவா. இப்போ நான் இங்கே ஒரு டேர்ம் எடுத்துருக்கேன் பார், 2 - 2 - 3 - 4 க்ராஸ் மல்டிப்ளை பண்ணால் 8 - 6 = 2 ஓகேவா. அப்போ ஒரு 2x2 என்ன வருது நான் ஜீரோ வருதா, அப்போ இதனுடைய ரேங்க் என்னவாக இருக்கும் 2 இருக்கும்னு அர்த்தம் ஓகே. அடுத்து நெக்ஸ்ட் டிசம்பர் 4th ஒன் பாருங்க, ஏ ஃபஸ்ட் ரோவில் என்ன கொடுத்துருக்காங்க பார், 2 - 1 + 1. அடுத்தது செகண்ட் ஒன்ல 3 - 1 - 5. தேர்ட் ஒன்ல 1 - 1 - 1 அப்படின் இருக்கா. இப்போ இது ரிடக்ஷன் போட்டால் தான் நமக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் ஓகேவா. அப்போ ஃபஸ்ட்டு ஒன்ல பார்த்தீங்கன்னா 2 அப்படிங்கிறது இருக்குது. அடுத்தது என்ன பண்ணோம், இந்த 3 - 1 - 1 இந்த ட்ரையாங்கிள் நம்ம என்ன பண்ணுறோம் ஜீரோ கொண்டு வரோம். அதுக்காக எதை வேணாலும் மைனஸ் பண்ணுறோம் ஓகே. அதுக்கு முன்னால் இந்த 2 பேரில் நம்ம இங்கே 1 கொண்டு வந்தால் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதனால் என்ன பண்ணுறேன், ரோ 3 ரோ 1 இன்டர்சேஞ்ச் பண்ணியிருக்கேன் ஓகேவா. அப்போ ரோ 3 ரோ 1 ரோ 1 ரோ 3 வந்திருக்கான் ஓகேவா. இப்போ என்ன பண்ணோம், இந்த 3 இந்த 2 ஜீரோ கொண்டு வரணுமா, அதுக்காக கீழே எழுதியிருக்க நம்பர். இப்போ என்ன பண்ணுறோம், ரோ 2 - 3 - 2 ரெண்டையும் மைனஸ் பண்ணி என்ன பண்ணோம் ரோ 2 எழுதணும் ஓகேவா. அதனோட கால்குலேஷன் நீங்கள் ரெட்டில் எழுதியிருக்க நம்பர் ஓகேவா. 3 - 1 - 5 அப்போ R1 - 3 மல்டிப்ளை பண்ணால் -3 - 3 - 3 அப்போ 0 - 2 - 8 இந்த இடத்துல இருக்கா. அதே மாதிரி நெக்ஸ்ட் நம்பர் R3 என்ன பண்ணுறோம், R3 - 2 - R1 அப்போ R3 அப்படியே எழுதியிருக்க நம்பர், 2 - 1 - 1. அடுத்தது R1 என்ன பண்ணியிருக்கோம், -2 மல்டிப்ளை பண்ணுவோம், -2 - -2 - -2 ஓகேவா. அப்போ என்ன ஆன்சர் வருது, 0 - 3 - 1. அப்போ R2 - R3 எழுதியாச்சு ஓகேவா. இப்போ இந்த இடத்துல 2 0 வந்துருச்சு. இப்போ இந்த -3 இடத்துல நம்ம 0 கொண்டு வரணும். அதுக்கு என்ன பண்ணியிருக்கோம் பார், R3 என்ன பண்ணியிருக்கோம், 3 R2 - 2 R3 ஓகேவா. இப்போ ரெண்டையும் மைனஸ் பண்ணால் கீழே கால்குலேஷன் போட்டிருக்கோம் ஓகேவா. இது புரியுதா, இது ரெண்டையும் மைனஸ் பண்ணால் நமக்கு இந்த ஆன்சர் வருதா பார், 0 - 6 - 24 - 0 - 6 - 2 அப்போ ரெண்டையும் மைனஸ் பண்ணால் 0 - 0 - 24 ஓகேவா. அப்போ ஃபஸ்ட்டு ஒன்லேயும் இருக்கிறது ரோ 1 எல்லாமே எலமெண்ட்ஸ் இருக்குது, ரோ 2 ரெண்டு எலமெண்ட்ஸ் இருக்குது, ரோ 3 -20. அப்போ 3 ரோலையுமே எலமெண்ட் இருக்குது. அப்போ ரேங்க் வந்து என்னவாக இருக்கும், 3 இருக்கும் ஓகேவா, ரேங்க் 3 இருக்கும். இதே மாதிரி அடுத்த